Hi friends, welcome to Lucky Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சிம்பிளா ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தான், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு pan வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துடலாம். கூடவே நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இதை இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாங்க. மசாலா நல்லா கொதிச்சு ஒன்று சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவை. இந்த மசாலா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.